எல்லோருக்கும் வணக்கம். SSC Constable GD 2023 ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து சரியாக பயன்படுத்தி நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாய் ஆகிடலாம். இதில் வந்து பணம் காசு யார் வேணுமா சம்பாதிச்சிடலாம். பட் உங்கள் குடும்பத்துக்குன்னு உங்களை சார்ந்தவர்களுக்குன்னு ஒரு கௌரவத்தை சம்பாதிக்கிறது இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்லேருந்து நிச்சயம் முடியும். அதே போல் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் போகிறவங்களுக்கு வந்து யாரும் யதார்த்தமாக போயிட முடியாது. இதுலேயே கொஞ்சம் ஆர்வம், ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு வேகம், ஒரு ஆசை, தவம், இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் இந்த சர்வீஸில் போக முடியும். எனக்கு தெரிய யூனிஃபார்ம் சர்வீஸில் நான் ஜஸ்ட் வந்து இதுதான் என்னுடைய ஆசை, ஜஸ்ட் முடித்தேன், நான் இவ்வளோ ஹைட் இருந்துச்சு அதனால் போனேன் அப்படிங்கிற மாதிரி போனவங்க வந்து ரொம்ப கம்மி தான். நானும் எவ்வளோ 1000 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் பேசியிருப்பேன். எல்லாத்துக்கிட்டையும் வந்து சார் இது என்னோடய சின்ன வயசுலேருந்தே இருக்கக்கூடிய ஆம்பிஷன் சார், இதுக்காக நான் ஜாப்லாம் கூட விட்டுட்டு வந்து முழுசாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவங்க தான் வந்து நிறையா வந்து நான் பேசியிருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து SSC Constable GD எக்ஸாம் நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து நான் என்னுடைய சைட்லேருந்து ஒரு சின்ன டிப்ஸ் வந்து தரஸ் போகிறேன். இது டிப்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சஜஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலேன். இதில் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து இந்த உங்களுக்கு தேவையான புக் லிஸ்ட்டை வந்து நான் போட்டிருக்கேன். அது நான் பழைய வீடியோ ஒன்று இருக்குது, அதோட லிங்க் நான் கொடுத்துறேன். அந்த புக் லிஸ்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் வந்து ஒரு 4 புக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 4 பார்ட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் 1, அடுத்தது ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் 2, 3 எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், 4 ஜென்ரல் சயின்ஸ். இதுதான் நீங்கள் என்ன சொன்ன பண்ணிங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா கூட இப்போ நவம்பர் 9 வந்து அவங்க அந்த எக்ஸாம் எழுத போகிறாங்க. அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அங்கே அவங்களுக்கு வந்து எக்ஸாம் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும், உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும், அவ்வளோதான். என்ன சொல்ல போனால் நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்கிறேன். இத்தனை வருஷமாக நான் வந்து பண்ணதில் ஒரு ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னன்னா, நீங்கள் வந்து ஜம்மு காஷ்மீர், அதுக்கப்புறம் பீகார், உத்தரப்பிரதேசம், குஜராத், இந்த ஏரியாலாம் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அவங்களுக்கு தான் நார்மலாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து 70, 75, 80 இந்த அளவுக்கு வந்து கட் ஆஃப் போகும். நம்மளில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 35, 40, 45 இதுக்குள்ளே தான் வந்து நின்றோம். ஸோ அவங்க பாருங்கள் ஒரே ஸ்டாண்டர்டு தான், அவங்களும் வந்து 10th முடித்தவங்க அந்த பசங்க தான். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆளுங்களும் வந்து 10th முடித்தவங்க, ஒரு சில டிகிரி முடித்தவங்க அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து 35லேருந்து 45 மேலே வந்து நிச்சயம் போகாது. எவ்வளோ டஃப்பு, எந்த மாதிரியான கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இதில் நான் அடித்து சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் இருக்கும்போது அவங்கள பார்த்திங்கன்னா 80, 85, 70 அந்த மாதிரிலாம் போகும். அப்போ இதில் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தான், அவங்களுடைய தாய்மொழி ஹிந்தியில் வந்து அந்த எக்ஸாம் இருக்கும். அவங்க வந்து அதை படித்து புரிஞ்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுறாங்க. அதனால் ஹை கட் ஆஃப் வந்து போய் சேருது. நம்ம இதில் என்ன பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த இங்கிலீஷ் வந்து யார் நல்லா பண்ணுறாங்களோ அந்த பசங்க வந்து இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணி ஒன்றும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 6 to 10 ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு போனாவே போதும், அவங்களால நிச்சயம் வந்து இந்த எக்ஸாமில் வந்து எபோவ் 50 மார்க்கு வாங்க முடியும். ஸோ இங்கிலீஷ் வந்து மேஜர் ரோல். அதில் இதோட சேர்த்து வந்து மேக்ஸு, அந்த இதுக்கு வந்து மேக்ஸும் ரீசனிங் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல் இருக்குது. இந்த 2 விஷயத்தில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களால நிச்சயம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் ஒரு மேஜரான புக் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ப்ளஸ் வந்து சம் சஜஷன்ஸ் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு சொன்னது வந்து உங்களுக்கு வந்து நான் ப்ராப்பராக வந்து நான் எல்லாமே சரியாக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 4 புக்கு வீடியோவில் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தந்துடுறேன். தேவைன்னா நீங்கள் அதை பார்த்து அதே புக்கை வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா பெரிய சிலபஸ் வந்து சேஞ்சஸ் இல்லை. முன்னாடி 100 மார்க் இருந்தது, ஒரு ஏரியாவில் 25 கொஸ்டின், 25 மார்க் அப்படி. இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து 80 கொஸ்டின் இருக்குது. ஒரு ஏரியாவில் வந்து 20 கொஸ்டின், 160 மார்க். ஒரு மார்க்கு ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க். முன்னாடி நெகட்டிவ் மார்க் வந்து 0.25, அதாவது கால் மார்க் இருந்துச்சு. இப்போ 0.50 அரை மார்க் இருக்குது. அவ்வளோதான் வந்து டிஃப்ரெண்ட், தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா சேம் தான். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பெருசாகவங்க சேஞ்சஸ் பண்ணல. அப்படிங்கிற வந்து எக்ஸாமோட அதே பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ புக் லிஸ்ட் வந்து அதே தான். ஆனால் என்னோட சைடில் உங்களை எனக்கு தெரியும், நான் வந்து நெருக்கமாக உங்களுடைய ஆளோட பழகிட்டு இருக்கேன். ப்ளஸ் நானும் வந்து கிராமத்துக்காரன். அப்படிங்கிற நம்மள இங்கிலீஷ் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து செலக்ட் ஆன நிறைய பசங்கள்கிட்ட வந்து பேசினேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து சில புக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னா, நான் வந்து 6லேருந்து 10th உள்ள நம்ம தமிழ்நாடு போலீஸ்க்காக படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதே தான், நான் சும்மாலாம் எதுவும் படிக்கல, மறுபடியும் வந்து அட்டன் பண்ணேன், பாஸ் ஆனேன், 50 மார்க்கில் வாங்கிட்டேன், நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பட் அந்தளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது. கொஞ்சமாச்சும் நம்ம படிக்கணும், கொஞ்சம் அதுக்கான முயற்சியும் எடுக்கணும். அவங்க அங்கே படிச்சிருக்காங்க, அதனால் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜும் இருந்திருக்கும், அதனால் இதை கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கிளியர் பண்ணணும். அதுக்கு என்னோடய சைட்லேருந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு உறுதி கொடுக்குறேன். என்னுடைய சைட்லேருந்து நிறையான இங்கிலீஷ் ரிலேட்டட் வந்து வீடியோஸ் போடுவேன். இது வரலும் நான் 15 வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு இங்கிலீஷில் கிராமரே தெரியல அப்படின்னா அதை நிச்சயம் நீங்கள் வாட்ச் பண்ணணும். Yeah, Abdina, other one then simple, Kuduturban. Other Ninga work out Panding Abdina or ideas Kerjurum. English and Pathing Abdina, Ninga on the or max Martha, Anganga formula, other apply Pano, Ninga on the or British Vagaramar in English Pace no opening other ill. Ning English war a look Terrinjigonum and the exam on the face Pano. And the Lokumatu English knowledge on the தேவைப்படும். ஏனா இருக்கக்கூடிய எல்லா क्वेश्चन பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சோ இங்கிலீஷ்லயே வந்து உங்களுக்கு வந்து 20 क्वेश्चंस வரும். அப்ப 40 மார்க் அதுலயே இருக்கு. அப்ப ஜிகேவும் பாத்தீங்க அப்படினா இது ஓரியண்டடா தான் இருக்கும். அப்ப இதெல்லாம் நீங்க சரியா பண்ணனும்னா உங்களுக்கு இங்கிலீஷ் knowledge வந்து நிச்சயம் ஓரளவுக்கு வந்து அந்த ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நான் வந்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடுவேன். அது மட்டும் இல்லாம சப்ஜெக்ட் ஓரியண்டடா இங்கிலீஷ் கிளாஸஸும் நான் எடுக்க போறேன் இந்த முறை. சோ இந்த அஷூரன்ஸ் வந்து உங்கட்ட கொடுக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து ஒரு 15 வீடியோஸ் வந்து போட்டுர்க்கேன் இங்கிலீஷ் ரிலேட்டடா கிராமர் ரிலேட்டடா அந்த வீடியோ எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். இப்பவே வந்து ஒண்ணு ஒண்ணா வாட்ச் பண்ணி ஒரு நோட் போட்டு நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. இந்த பிராக்டீஸை உங்கள நான் ஷூரா சொல்றேன். இந்த பிராக்டீஸை யார் சரியா பண்ணிட்டு வரீங்களோ அவங்க இங்கிலீஷ்ல வந்து குறஞ்சபட்சம் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள்ல வந்து ஒரு நம்ம 20 क्वेश्चंस கேக்குறாங்க அப்படினா நீங்க ஒரு 15 क्वेश्चंस ஆச்சு உங்களால சரியா பண்ண முடியும். ஓகே. இப்போ நான் ஒரு மேஜர் ஒரு books வந்து டீடைல்ஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்றேன். சோ போன பசங்களுக்காக இந்த book நான் வந்து வாங்குனது. இந்த book என்னன்னா ஸ்டடி கைடு SSC Constable. இது யார் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படினா அரிகண்ட் அவங்க இது பண்ண book தான் இந்த புத்தகம். இதுல வந்து டீடைல்ஸ் வந்து தெளிவாவே கொடுத்திருக்காங்க. என்னன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் தேவை அப்படினு சொல்லி இத கொடுத்துங்க. இது கொஞ்சம் திருப்பி உங்களுக்கு உல்டாவா இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா நான் படிச்சே சொல்லிறேன். இத நான் இதான் படிச்சு முன்னாடி சொன்னேன். General Intelligence and Reasoning, அதுக்கு அப்புறம் General Knowledge and General Awareness, இதல பண்ண Elementary Mathematics, இதுக்கு அப்புறம் General English. ஓகே. சோ இதுதான் வந்து இத கொடுத்திருக்கிறது. இதல ஒவ்வொரு டாபிக்குமே அவங்க கவர் பண்ணிருக்காங்க. நான் வந்து கிளாஸ் எடுக்க போறேன். இங்கிலீஷ் வந்து maximum வந்து இத பேஸ் பண்ணி தான் வந்து நான் உங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க போறேன். அதுக்கு அப்புறம் இவங்களே வந்து பாத்தீங்கன்னா SSC Constable GD இவங்க வந்து 15 practice set கொடுத்திருப்பாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் changes கூட பண்ணிருக்கலாம். அரிகண்டே தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த புக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து வாங்குறதுக்கு வந்து description linkல வந்து நான் descriptionல வந்து ஒரு link கொடுக்கிறேன். தேவைனா நீங்க அத click பண்ணி கூட நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து என்னோட இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. பட் நான் வாங்கி இருக்கேன். இது எனக்கு சரின்னு படுது. இதில இருந்து நான் கிளாஸ் எடுக்க போறேன். நீங்க தேவைனா இது வாங்கிக்கலாம். இது எப்படினா செகண்ட் நான் வந்து ப்ராப்பரா படிக்கணும் அப்படி நினைக்கிறவங்க நான் முதல் வீடியோல சொல்லிருக்கேன். அந்த லிங்க் கொடுத்திருக்கேன். அத நீங்க பார்த்து அதுபடி பிராக்டீஸ் பண்ணுங்க. இல்லனா நான் வந்து ஓரளவுக்கு பாஸ் பண்ணனும். என்கிட்ட இந்த அளவுக்கு தான் ஸ்டஃப் இருக்கு. அப்ப நீங்க இந்த மாதிரி சிம்பிளா சொன்னீங்கனா ஓகே அப்படி நினைச்சீங்கனா இந்த book இந்த ரெண்டு book வந்து பெஸ்ட் book. நீங்க இது ரெண்டையும் நிச்சயம் படிக்கலாம். இதோட நீங்க என்ன பண்ணனும் அப்படினா நீங்க தமிழ்நாட்டுல இருக்க அந்த கணியன் book இருக்கு பாத்தீங்களா? கணியன் book வந்து மேக்ஸ்க்கு அது வாங்கிக்கலாம், ரீசனிங்கும் அது வாங்கிக்கலாம். அதோட என்ன பண்ணனும் அப்படினா இத ரெண்டையும் நீங்க பிராக்டீஸ் பண்ணிட்டு தமிழ்ல பிராக்டீஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? இங்கிலீஷ் வந்து क्वेश्चन பேப்பர் எடுத்துக்கணும். இங்கிலீஷ் क्वेश्चन பேப்பர் அந்த மேக்ஸ்லாம் பாத்தீங்க என்ன கொஞ்சம் சின்ன चेंजेस தான் இருக்கு. என்ன பண்ணுவோம்? கூட்டல் கழித்தல் இந்த மாதிரி நம்ம அங்க சொல்லுவோம். அங்க வந்து நான் மல்டிபிள் டிவிஷன் அந்த மாதிரி சொல்லி அங்க சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி சின்ன வேரியேஷன் தான் அங்க இருக்குமே தவிர மத்தபடி பாத்தீங்க அப்படினா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். சோ இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப இதெல்லாம் நீங்க என்ன பண்ணனும் அப்படினா நான் ஏற்கனவே சொல்றேன் இந்த ரெண்டு புத்தகங்கள். ஓகே. அதுக்கு அப்புறம் வந்து கணியனோட புத்தகம் வந்து வாங்கிக்கோங்க. மேக்ஸும் வாங்கிக்கோங்க, ரீசனிங்கும் வந்து வாங்கிக்கோங்க. அதுல நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க. இது ரெண்டையும் பிராக்டீஸ் பண்ணிட்டு நீங்க ஓல்ட் क्वेश्चन பேப்பர் இந்த பிராக்டீஸ் செட் இருக்கு பாத்தீங்க. அதுல நீங்க பிராக்டீஸ் பண்ணீங்கனாவே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இதுல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வேணும் அப்படினா லேடி ஸ்டஃப்னு சொல்லி ஒரு YouTube சேனல் அதுலயும் வந்து நிறையான வீடியோஸ் போட்டுருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவங்கள நான் பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. நானும் வந்து அதுல கொஞ்சம் வீடியோஸ் பாத்துர்க்கேன். சோ அந்த ஆங்கிள்ல பாக்கும்போது உங்களுக்கு அது நிச்சயம் செட் ஆகும். இன்னொன்னு லாஸ்ட் இயர் வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அது ரிலேட்டடா வந்து அவங்க அந்த கரண்ட் அஃபேர்ஸ் போறது இந்த எக்ஸாம் ஓரியண்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிருக்காங்க. சோ அதோட லிங்க் அவங்களோட YouTube சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். தேவைனா subscribe பண்ணி அவங்களே நீங்க பாத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா Chandru Maths அப்படினு சொல்லி ஒரு YouTube சேனல் இருக்கு. அந்த சேனல்லையும் பாத்தீங்க அப்படினா இது ரிலேட்டட் மேக்ஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வந்து அவர் போடுவார். அவர் மேக்ஸிமம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் அதிகமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவார். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த லிங்க்கையும் நீங்க வச்சுக்கோங்க. சோ இந்த அளவுக்கு சிம்பிளா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு வந்து 3 to 4 மணி நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். நிச்சயம் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். எக்ஸாமை மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலை ஏறக்குறைய உங்களுக்கு கன்ஃபார்ம். ஏன்னா அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ்ல இருக்க மாதிரி வந்து ஃபிசிக்கல் அது அது பண்ணும் இது பண்ணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் எதுவும் கிடையாது. இங்க உங்களுக்கு ஃபிசிக்கலை செக் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஹைட் செக் பண்ணுவாங்க, செஸ்ட் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 5 km ரன்னிங். ஓகே. அந்த அளவுக்கு பண்ணாவே வந்து போதுமான. அதையும் வந்து 24 நிமிஷத்துல 34 வயசாயிருக்க நானே வந்து ஓடி முடிச்சிருவேன். உங்களால நீங்க வந்து யூனிஃபார்ம்ங்க வேகத்துக்காக தாக்கத்துக்காக ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து 20 நிமிஷம் 22 நிமிஷத்துலயே ஓடி முடிச்சிருவீங்க. உங்கள சிரமமான இருக்கீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஃபிசிக்கலுக்கு வந்து நான் நிச்சயம் வந்து நல்ல விதமா கைட் பண்ணுவேன். அதுவே உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகே. சோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இத வச்சிட்டு நீங்க வந்து சிம்பிளா வந்து ரெடி பண்ணனும். சோ ஒரு சம்மரியா நான் சொல்லணும் அப்படினா இந்த ரெண்டு புத்தகங்கள் முடிஞ்சா வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் அதற்கான லிங்க் கொடுத்துறேன் அடுத்து வந்து கண்ணியனோட book தேவைனா வந்து அவர்கிட்ட உங்களுக்கு தேவைனா எனக்கு கூட நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க அவர்கிட்ட நான் பேசி பார்க்கறேன் கன்செஷன் எது கிடைச்சினாலும் ஓகே ஏனா அவருடைய பழக்கம் என்கிட்ட இருக்கு அவரோட பழக்கத்துல இருக்கனால அது சொல்லல போன வருஷம் நிறைய பசங்க அது படிச்சிருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா 6 to 10th தான் இவரும் ஸ்டாண்டர்ட் 6 to 10th தான் வந்து கவர் பண்ணியிருக்கிறது சோ என்ன அது தமிழ்ல இருக்கும் இன்னொரு இங்கிலீஷ்ல இருக்கும் தமிழ்ல நல்லா பிராக்டீஸ் பண்ணிட்டு அத நீங்க வந்து இங்கிலீஷ்ல ஓல்ட் previous year question paper வந்து வொர்க் அவுட் பண்ணீங்கனாவே போதும் சிம்பிள் இப்படிதான் நம்ம வே ஆஃப் அப்ரோச் வந்து வச்சிக்கணும் அதுக்கு அப்புறம்னா ரெண்டு YouTube சேனல் லேடிஸ் stuff அந்த சேனல் ஒன்னு இன்னொன்னு வந்து Chandru Maths இந்த ரெண்டு சேனல் இது மொத்தமா இந்த நாலு மட்டும் நீங்க கம்பைல் பண்ணி ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் படிச்சாவே போதும் ஈஸியா கிளியர் பண்ணிரலாம் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கான பதில் கொடுக்க முயற்சிகள் எடுக்கிறேன்